Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Kadalinai malayai kadirmadi uduvai kaganamattum arushi odukurshai. Pudaviyai suvana padiyinai amar porundilam alukadukavai. Vadi urattanadu peruli adanal vaguthu vevverana amaithu udalukku uyirai uyirinukku udalai உறைந்தமை பொருளினை புகழ்வான். வானின் சுடரே வளர்மதியே, வானின் சுடரே வளர்மதியே, வற்றா கருணை பெருங்கடலே, தேனின் சுவையே தெள்ளமுதே, தெவிட்டா கனியே மாணவி. வேறு மிகுந்துட்டே அன்பு பெருமக்களே, அருமை சகோதரர்களே, என் இனிய சகோதரி, இஸ்லாம் நாம் இறைவனிடம் கேட்டு நமக்கு கிடைக்கவில்லை. அது இறைவனாகவே நமக்கு தந்த ஒரு மிகப்பெரும் அருட்கொடை. ஆம், நீங்களும் நானும் இன்றைக்கு முஸ்லீமாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மகத்தான மாபெரும் கொள்கை குன்றாக நிற்கிறோம். ஒரு பெருமிதம். இன்னீ மினல் முஸ்லிமீன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன். வெள்ளூர் பெருமிதத்திற்கு அடிப்படையே மரபுதான். ஆம், இஸ்லாத்தை பொறுத்தவரை நாம் இஸ்லாத்தை தெரிவு செய்து நாம் ஏற்றவில்லை. நம்மிலே பலர் அல்லது தேடி தேடி ஆய்ந்து இஸ்லாத்தை நாம் கவர்ந்து கொள்ளவில்லை. சத்திய சஹாபாக்களைப் போல அல்ல நாம். நாம் முஸ்லீம் பெற்றோர்களுக்கு பிள்ளையாக பிறந்ததால் நமக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டது. முஸ்லீம் பெற்றோர்கள் அவர்கள் நம்மை பெற்றெடுத்ததால் நாமும் முஸ்லீம் ஆகிவிட்டோம். அபிகளார் கூட சொல்லுவார்கள், குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை தன்மையிலேயே பிறக்கின்றன. இயற்கை நிதியை ஏற்கின்ற வகையிலே இஸ்லாம் இயற்கை நெறி, இஸ்லாம் இறைவனின் நெறி. அப்துல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை அந்த பிறப்பிலேயே தந்துவிட்டார், நம் பெற்றோர்களின் காரணத்தினால். என் இனியவர்களே, சில வேளைகளிலே நான் உழைக்காமல் முயற்சிக்காமல் தேடாமல் ஒன்று கிடைக்கின்ற போது அதனுடைய மகிமை அதனுடைய சிறப்பு நாம் அறிய மாட்டோம். எந்த ஒன்றும் அப்படித்தான். எந்த ஒன்றும் பாருங்கள், திடீரென்று ஒரு அதிர்ஷ்டமாக நமக்கு சில பொருள்கள் வருகின்றவை. லாட்டரி இஸ்லாத்திலே ஹராம். அப்படி வந்துவிட்டால் அதனுடைய பணம் இருக்கிறதே அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அது எப்படி போகிறது என்று நமக்கு தெரியாது. எந்த ஒன்றும் நம் உழைப்பின் மூலம் பெறுகின்ற போது, நம்முடைய தேடலின் வழி கிடைக்கின்ற போது அந்த பொருளுடைய மகிமை புரிகிறது. இஸ்லாமும் அப்படித்தான். சத்திய சஹாபாக்கள் இஸ்லாத்தை நேசித்தார்கள். தம் உயிரை விட, தம் உடைமைகளை விட, தன்னுடைய மனைவி மக்களை விட இஸ்லாத்தை அதிகம் அதிகம் நேசித்தார்களே. காரணம், அவர்கள் தேடி பெற்றார்கள், முயற்சித்து அடைந்தார்கள். அந்த அருமை அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு உலகத்திலே வாழ்கின்ற பல முஸ்லீம்களுக்கு அந்த அருமை புரிவதில்லை. இதற்கு அடிப்படை காரணமே இஸ்லாத்தை இன்னும் நாம் தெரியாமல் இருப்பதுதான். உண்மையிலேயே நீங்கள் இஸ்லாத்தை தெரிவது உங்கள் மீது முக்கியமான கடமை. தொழுவது கடமைதான், நோன்பு இருப்பதும் கடமைதான். அதிலும் மேம்பட்ட கடமை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை தெள்ள தெளிவாக சரியாக, எந்த வழிகெடுப்புகின்றவர்களும் உங்களை வழிகெடுத்த விட முடியாத அளவிற்கான ஒரு தெளிவு அடைந்தவர்களாக நீங்கள் வருவது இஸ்லாத்தை அருமைதான். அதனால்தான் இஸ்லாத்தை நாம் கற்க வேண்டும். குர்ஆன் கூட எப்படி சொல்வது, இயக்கறால் நீ ஓது, நீ படி, நீ எழுது. அப்போ முதல் கடமை இந்த முஸ்லீம்களுக்கு ஓதுவது, எழுதுவது, படிப்பது, அறிவது, ஆய்வது. அதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எது எதையோ அறிந்து கொள்வதற்கு முஸ்லீம்கள் எங்கெங்கோ போகிறார்கள். அதே நேரத்திலே
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதில்லை, அவர்கள் பெரும்பாலும் ஆர்வம் காட்டுவதில்லை. காரணம் என்ன? அவர்கள் அதை அப்படியே சற்று ஒத்தி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவதற்கான அடிப்படை அவருடைய திருவேதமாம் அல் குர்ஆன். குர்ஆன் தான் இஸ்லாத்தினுடைய அசாஸ், இஸ்லாத்தினுடைய அடிப்படைய குர்ஆன் தான். முதன் முதலாக குர்ஆனை நீங்களும் நானும் இந்த முழு உலகில் வாழ்கின்ற முஸ்லிம்களும் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், படிக்க வேண்டும். சத்திய சஹாபா திருக்குர்ஆனை அறிவதில்லை. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகின்ற அந்த வேத அறிவிப்பை வகையை தெரிவதில்லை. அவர்கள் காட்டி ஆர்வம், அவ்வளவு ஆவல், அதன் விளைவுனாலே இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைய முஸ்லீம்களில் பலர் கவனக்குறைவாக இருக்கிறார்கள், அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், அல்லது அலட்சியமாக இருக்கிறார்கள் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஆனால் இறைமறைய குர்ஆனை அவர்கள் அலட்சியப்படுத்துகின்றார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்று இறைமறை எச்சரிக்கிறான். வமன் என்னுடைய திருமறையை, இறைமறையை, குர்ஆனை எவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை தருவோம். வெளி வேண்டுமானால் ஏதோ பணமும், அது காசு, பணம், அது இது, பதவி, பட்டம் எல்லாம் வருவது போல இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அடிப்படையில் நெருக்கடியான வாழ்க்கை. மறுமையில் அவர்களை நாம் குருடனாக எழுப்புவோம். சுபஹானல்லாஹ். அதனாலே இந்த அருமை பெருமக்களே, அல்லாஹு தந்த வாழ்க்கை, இந்த காலமும் நேரமும் வயதும் அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்ததும், அவன் தந்த இவற்றின் மூலமாக அவனுடைய மார்க்கத்தை அறிவதில்லை, மார்க்கத்தை தெரிவது. குர்ஆனை நம்ம படிக்கிறதில்லை. நன்மை என்பது ஒரு புறம், ஒரு எழுத்திற்கு 10 நன்மை குர்ஆனை ஓதுவதால் மட்டும். அதை அறிவதில், தெரிவதில், ஆய்வதில், பின்பற்றுவதில், பரப்புவதில் வாழ்க்கையில் லட்சியம் இல்லை. அதற்காக முழுக்க முழுக்க உலகத்தை முற்றிலுமாக திறந்து விடு. பணம் தேடாமல், உன்னுடைய மனைவி மக்களுக்கு சம்பாதிக்காமல் இருந்துவிட என்று சார் சொல்லவர். ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கற்றுக்கொள்ளும் இவனுடைய அடிப்படை கடமை. நீங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய மனைவியும், மக்களும், பிள்ளைகளும், உடைய நண்பர்களும் இந்த கடமையை செய்வதற்கு நீங்கள் துணை செய்ய வேண்டும். இன்றைக்கெல்லாம் வாசிப்பதும் படிப்பதும் மிக மிக குறைந்துவிட்டது. நவீன காலத்திலே எழுதுவதும் படிப்பதும் வாசிப்பதும் யோசிப்பதும் மிக குறைந்துவிட்டது. மனிதன் வெறுமனே பார்ப்பதிலேயே அவன் தன்னுடைய கால நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். இரவில் 2 மணி வரை விழித்திருந்து பார்க்கின்றாரே, என்ன சொல்வது? சொல்லுங்கள். ஆகுமானது உங்களுக்கு ஏதாவது, உங்களுக்கு சலிப்பாக இருக்கிறதா, களைப்பாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அருள்மறை உங்களுடைய சலிப்பை போக்காதா? திருக்குறளை எடுத்து படிப்பது அல்லது உங்களுடைய களைப்பு நீங்காதா? ஏன் இது எதற்கும் அருகலையற்றது என்று நீங்கள் ஒதுக்கி வைத்து விட்டீர்களா? ஆம், இன்றைக்கு பெரும்பாலும் இந்த திருக்குறள் என்பது அது ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. புனித ரமலானில் மட்டுமே அது விழித்துக் கொள்கிறது. ஏனென்றால் ரமலானில் தான் இந்த குர்ஆன் இறங்கியதாக அந்த குர்ஆனை கூறுகிறது அல்லவா? ஷஹுர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி குர்ஆன். அதனால ரமலான், ரமலான் காலங்களில் மட்டும் இந்த குர்ஆன் அதுவே ஆற்று நம்மை பெண்களின் கைகளில் தான் இருக்கும். மூச்சு விடாம 3 தடவை, 4 தடவை, 5 தடவை இந்த சத்தம் முடிச்சுட்டு சுபஹானல்லாஹ் 25க்குள்ள என்ன செய்யணுமா? சத்தம் முடிக்க வேண்டும் என்று. அது எவ்வளவு பெருமிதம். ஆனால் இந்த சகோதரிகள் காட்டுகின்ற ஆர்வத்திலே ஒரு 105 மடங்கு கூட இந்த சகோதரருக்கு இல்லை. நான் மிகப்பெரிய அறிவிப்பு. அப்போ நாம் திருக்குறளை ஓதுவதாலே நன்மை இருக்கிறது. நன்மை மட்டுமல்ல நோக்கம், இறைமறை அருளப்பட்டதின் அடிப்படையே நன்மை மட்டுமா? உங்களுக்கு நன்மை தருவதற்காக வேண்டியா 23 ஆண்டு காலகட்டங்கள் இறைத்தூர கல்லடியும் சொல்லடியும் அசிங்கங்களும் அவலங்களும் அடைந்து உங்களுக்கு அதை தந்தார்கள்? இறைமறை குர்ஆனை ஒரு விதமாக
அருள்வதற்கு இறைவன் எடுத்துக்கொண்ட காலகட்டம் 23 ஆண்டுகளில். வெறுமனே உங்களுக்கு நன்மைகளை தருவதற்காக வேண்டி மட்டும்தானா? சிந்தியுங்கள். ஓதுவது ஒரு பகுதி, ஒரு அம்சம். ஓதுவதோடு இறைமறையை முடித்து வைத்துவிடக் கூடாது, புரிந்து கொள்ளுங்கள். ஓதுவது மட்டுமல்ல இறைமறை அருளப்பட்டதின் நோக்கம். அந்த ஓதியதை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைமறை குர்ஆன், இறைவன் உங்களுக்கு சொல்கின்ற மெசேஜ், செய்தி. உங்க வாட்ஸ்அப்லயோ, உங்களுடைய ஸ்மார்ட் போன்லயோ, உங்க ஐபோன்லயோ ஒரு மெசேஜ் வந்த உடனே ராத்திரி 2 மணிக்குதான் கூட நினைச்சோம், அங்க எடுத்து என்னமோ ஏதோ பாக்குறோம். சாதாரணமாக நம்புகின்ற மனிதர்கள், உறவுகளின் மூலமாக நம்மை வதைப்படுத்துகின்றவர்களிடமிருந்து வருகின்ற செய்திக்கு நாம் தருகின்ற முக்கியத்துவம் எப்படிப்பட்டது? ஆனால் அல்லாஹ் அகிலங்களை படைத்தவன் மட்டுமல்ல, நம்மை படைத்தவன், வாழ வைத்துக் கொண்டிருப்பவன். நாம் சுவாசிக்க காற்றும், ருசிக்க உணவுகளும், பருக நீரும், வாழ்வதற்கான வாழ்க்கையும் தந்த வல்ல ரஹ்மான். அவளவுந்து இந்த செய்தியை நாம் கண்டுகொள்வதில்லையே. அதாவது மௌத்தா போனா அது எடுத்து ஓதப்படுகிறது. இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைவதற்காக வேண்டி மட்டுமா தரப்பட்டது? உயிரோடு இருப்பவர்களுக்கான அச்சுறுத்தல் என்று குர்ஆன் சொல்கிறது. சூரா யாசீன். உயிரோடு உலகத்திலே வாழ்கின்றவர்களுக்கான எச்சரிக்கை இஸ்லாம் அதைத்தான் சொல்லும்.